السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد على وجه الله لنوم نكر الله في رنبرة يوم ما هي الله في ترو بير أي بوتري بقول ده أرام بكرين الله في نوري أرلم كربيوم نبي خل نايعم صلى الله عليه وسلم أورغل ميدوم أورغلين كلهم بتارغل صحابة كل يعني أنا مدي لورين ميدوم إندرندرو من ده هتوما أنبركني يا سهودرة سهودري غلي تاي مارغلي ننبرغلي الله ودي يا ما بيرم كربينال புனிதமிக்க இந்த ரமலானுடைய காலத்தில் நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக நிறைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய கடைசி பத்து எதிர்நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய ஈமானை இன்னும் அல்லாஹுக்காக அதிகரித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னென்ன அமல்களை எல்லாம் நமக்கு செய்ய ஆர்வப்படுத்துகிறானோ, அதை அதிகமாக நமக்கு ஏவல்களை செய்திருக்கிறானோ, அது மாதிரியான அமலில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு மிக முக்கியமான விஷயம் எந்த விதமான இஹ்லாஸ் அற்ற நிலை, யாருக்கும் பார்க்குறாங்க யாரும் நம்மளுக்கு பெருசாக நினைக்கணும் இந்த நினைப்பெல்லாம் இருந்து விடாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நான் இந்த அமல்களை எல்லாம் செய்கிறேன், நாளைய மறுமையில் இந்த அமல்களால் நான் சொர்க்கம் சொல்ல வேண்டும், இந்த அமல்களால் அல்லாஹுடைய உதவிகளை நான் பெற வேண்டும், இந்த அமல்களால் என் பாவங்கள் கழுகப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரே நினைப்போடு அந்த சிந்தனையோடு நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கான நல்லதொரு வாய்ப்பை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளைய மறுமை என்கிற ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த மறுமை நாள் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலேயே நிறைய இடத்துல நம்ம சொல்லி கொடுக்குறான். அப்படியான இந்த நேரத்தில் நம்ம ரமலானுடைய டே ஒன்லேருந்து மறுமை நாளின் அடையாளங்கள் என்கிற ஒரு தலைப்பை மையக்கருவாக எடுத்து, ஸோ என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ரசுல்லாவுடைய அறிவிப்பு என்னவாக இருக்கிறது போன்ற செய்திகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இறுதியாக மிகப்பெரிய சில அடையாளங்களை, வர இருக்கிற அடையாளங்கள் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒன்று ரெண்டு தினங்களில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு தலைப்பை நாம் எட்டி விடுவோம். எனவே மிக மிக முக்கியமான ஒரு புதுமையான தகவல் கொண்ட ஒரு தலைப்பாக அது இருக்கிறது. எனவே தயவு செய்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் இன்னும் விரிவாக இந்த செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும். மிக நெகிழ்ச்சியான ஒரு தருணம், உங்களுடைய ஆலோசனைகளையும் ஆதரவு நமக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய சந்தோஷம். மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் என்னன்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், நிறைய வயதானவர்கள் ஃபோனை போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நீண்ட ஆயுசோடு இருக்கணும் துவா செய்கிறாங்க இல்லையா, இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாகவே இருக்குது. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன உறுதியும் அல்லாஹ் தருவானாக. மறுமை நாளுக்கான அடையாளங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடையாளம், வாங்க பார்க்கலாம். அடுத்து தஷப்புபுல் மஷீஹா அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஏற்படும். அப்படின்னா என்ன, வயதானவர்கள் இளமையான தோற்றத்தை விரும்புவது, வயசானவங்க இளமையான தோற்றத்துக்கு மாறுவாங்க, அது அப்படி நம்ம இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. சுபஹானல்லாஹ், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்னைக்கு யதார்த்தமாக பார்க்குறோமா இல்லையாங்க, மேக்சிமம் ஒரு 35 வயசு தாண்டினா தாடி நிறைச்சிருது, முடியெல்லாம் நிறைச்சிருது. ஆனால் 70 வயசு ஆயிட்டாலும் நான் 35-30 வயசாகவே இருக்கணும்னு தான் இன்றைக்கி ஆசைப்படுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு இளமையான ஒரு 25 வயசு பையனை பார்த்து, என்ன தம்பி உனக்கு 40 வயசு இருக்குமோ அப்படின்ட்டிங்கவங்களேன், அவ்வளோதான், அவன் தூங்கவே மாட்டான். என்னென்ன, என்னடா நமக்கு 25 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே வயசான தோற்றம் அங்கிள்னு டாயங்களே நம்மளை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுவே ஒரு 45 வயசு ஆளை பார்த்து, நீங்கள் ரொம்ப யூத்தாக இருக்கிறீங்க, ரொம்ப யங்காக இருக்கிறீங்கன்னா, அவ்வளோதான், அவரும் தூங்க மாட்டார் சந்தோஷத்தில், ஆ நம்மளை பார்த்து யூத்துன்ட்டாங்க அப்படின்னு. ஸோ யாராக இருந்தாலும் தன்னை ஒரு இளமையாக காமிச்சிக்க தான் விரும்புவாங்க. ஒரு உடலாக இருந்தாலும் தொப்பையெல்லாம் கரைக்கணும், ஒரு 50 வயசு ஆயிட்டாலும் கூட தொப்பெல்லாம் உள்ளே போயிடணும்ப்பா, நல்ல ஸ்டிம் பாடியாக இருக்கணும், நல்ல ஆக்டிவாக இருக்கணும், இதெல்லாம் தப்பு இல்லை, ஆசைப்படக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் இது உடல் ரீதியான விஷயங்களை விட முக அமைப்பு என்ன செய்வாங்க, மேக்சிமம் அவங்க சாயம் பூசிக்குவாங்க, அழகாக காமிச்சிக்குவாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எக்ஸாக்டாக எல்லாருமே மேக்சிமம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இன்றைக்கி இருக்கிறோம் இல்லையா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அடையாளம் தான், மறுமை நாள் என்பது இப்படியான சில நிகழ்வுகளை கொண்டும் ஏற்படும். இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறாங்க, ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், யகூனு கவுமுன், மக்கள் சிலர்கள் வருவார்கள், யஹ்துபூன ஃபி ஆஹிரி ஸமான் பிஸ்ஸிவாத், அதாவது கடைசி நேரம் கடைசி காலகட்டத்தில் இது எப்படி இருக்குன்னா, பிஸ்ஸிவாத் அதாவது கருப்பு நிற, கருப்பு சாயம் இருக்கு இல்லையா, பிளாக் டை இருக்கு இல்லையா, அதை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, சாயம் இட்டுக் கொள்வார்கள். க ஹவா க ஹவாசில் ஹமாம், அதாவது புறாவின் ரெக்கையை போல, இந்த புறாவுடைய ரெக்கை அப்படியே கருகருன்னு இருக்கும் பார்க்க, அப்படியே ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும். இந்த ஹவாசில் ஹமாம் ஹமாம் சொன்னால் அந்த ரெக்கை எப்படி அழகாக கருப்பாக இருக்கோ அது மாதிரி தன்னுடைய தாடியாக இருக்கட்டும், தன்னுடைய முடியாக இருக்கட்டும், ரொம்ப கருநிறமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இளமையை விரும்பி என்ன செய்வாங்க, செய்வாங்க. இப்படியானவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, நவுது பில்லாஹி மின்ஹா, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, லா யரீஹூன ராயிஹத்தல் ஜன்னா,
பெருமானார் சொன்னார்கள், இப்படியானவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையவே நுகரமாட்டார்கள். யாரு கருஞ்சாயம் பூசிக்கொண்டு தன்னை இளமையாக காமிக்கிறாங்களா இல்லையா, இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள். எவ்வளோ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிகமான மக்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் கூட டை அடிக்கிறாங்க, டை அடிக்கிற நம்ம ஹராம் தப்புன்னு சொல்லவே வரல. ஆனால் கருப்பு டை எக்ஸாக்டா பிளாக் கலரை காட்டக்கூடிய டை என்பது ஹராமா இல்லையா? ரசூல்லா சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னது? என்ன எச்சரிக்கை சொல்றாங்க? இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்றது வேற, சொர்க்கத்துக்கு போகாதவங்க கூட ரொம்ப தூரமா இருந்த அந்த ஒரு எல்லையில கூட சொர்க்கத்துக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதை அவன் ஸ்மெல் பண்ணுவான். ஆனா இப்படி கருஞ்சாயம் பூசினவங்க சொர்க்கத்தின் வாடையவே நுகர முடியாது. நீ நிறைய மக்களை பார்க்குறாங்க இது மாதிரியான ஒரு ஆக்ஷன், எனக்கு பச்சை குத்தி கொள்வாங்க அல்லது இந்த டேட்டோன்னு சொல்லி குத்திக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் மார்க்கத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய விளைவுகளை உண்டாக்கும் தெரியுமா? நாளைய மறுமையில் சொர்க்கம் போக முடியாதுங்கிறது வேற, சொர்க்கத்தின் வாடையவே நுகர முடியாது. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அடையாளம் என்னது, வயதானவர்கள் கூட இளமையாக காட்டிக்கொள்ளக்கூடிய காலங்கள் உருவாகும். இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறோமா இல்லை, இன்றைக்கி எத்தனை நடிகர்கள் எடுத்து பாருங்க, 70 வயசு ஆகிருக்கும் இருந்தாலும் அவர் இளமையாகவே துள்ளலோடையே இருப்பார் இல்லையா? ஸோ எல்லாரும் ஒரு இளமையை விரும்புவாங்க, அது தப்பா இல்லை. இளமையாக விரும்ப உடம்புல இளமையை காமிக்கலாம், முக அமைப்பில் காமிச்சிக்கலாம், எதுவுமே இளமையை காமிக்கிறது பெரிய ஹராம் தப்புன்னு சொல்ல வரல. அப்படி காமிக்கிற மக்கள் வந்தாச்சுன்னா அது அழிவுக்கான அடையாளம் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்படி இளமையை காட்டுற விஷயத்தில் தப்பான வழி என்னது, கருஞ்சாயம் பூசிக்கொள்வது. இன்னொரு ஹதீஸையும் பாருங்களேன், ரசூல்லா தடுத்தாங்க எப்படின்னு சொன்னால், அதாவது பெருமான சலாஸ் அவர்கள் கரும் நிறம் சாயம் பூசுவதை முழுமையாகவே எங்களை தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹதீஸை பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் பண்ணுறாங்க, இது பிளாக் கிடையாது, வேற விதமான ஒரு சாயம், ஆனால் பிளாக் மாதிரி காட்டுது உங்களுக்கான பிளாக் கிடையாது, இப்படி ஏமாத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு விற்கிறாங்க. என்ன இதாக இருந்தாலும் கரு நிற சாயம் என்பது தடை செய்யப்படுதா? நிறைய ஹதீஸை பார்க்குறோம். வேற சாயம் பூசிக்கலாமா? அது தாராளமாக நீங்கள் பூசி மருதாணி பூசிக்கிறாங்க. வேற கரு நிறம் இல்லாத வேற நிறத்தில் பூசிக்கிறாங்களா? அது செய்யலாம். ஏன்னா கரு நிறம் என்பது அது ஏமாத்து வேலையா இருக்கு. போர்க்களங்களில் கருப்பு சாயம் பூசிக்கலாம், என்ன போருங்கிறதே ஒரு தந்திர வேலை தானே. ஸோ அதில் பலகீனமான ஆளு கூட வயோதிகர்களை கூட கொஞ்சம் இளமையாக காட்டணுங்கிறதுக்காக போர்க்களங்களை போய் பேசிக்கலாம், ஏமாத்து வேலை செய்யலாம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி போர்க்களங்களை தவிர்த்து மித்த நேரங்களில் கருநிற சாயம் பூசுவது என்பது அதனால தன்னுடைய இளமையை காமிப்பது என்பது தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனால் வேற சாயம் பூசலாமான்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒரு ஹதீஸை பாருங்களேன், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னா, அதாவது உத்தியபி அபி குஹாஃபா யோம ஃபத்ஹ மக்கா, மக்காவுடைய வெற்றி நேரத்தில் அபு குஹாஃபா ரலியல்லாஹு வரவழைக்கப்பட்டாங்க, அழைத்து வரப்பட்டாங்க. ஒரு அசுஹு வலஹியத்துஹு கசிகாமா, அதா பயாலன். அந்த அபு குஹாஃபாங்கிறவங்க யாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நண்பர் அபு பக்கர் இருக்காங்க இல்லையா, அபு பக்கர் அவங்க அவங்களுடைய வாப்பா, அபு பக்கருடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹுமா. அவர் ரொம்ப வயசானவர், ரொம்ப கடைசி கடந்த அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ அவரை கூட்டிகிட்டு வரும்போது அவருடைய தாடி எப்படி இருக்கான், பஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சு அவ்வளோ வெளவெளேன்னு இருக்கும், ஃபுல்லாக பஞ்சை போட்டு அடித்து வச்ச மாதிரி அவருடைய தாடி முழுசும் வெளவெளியாக இருக்குது. ஃபகால் ரசூல்லாய் சல்லாஹு அலைஹி வசல்லம் ஹையரு ஹாதா பிஷையின், ரசூல்லா தெளிவாகவே சொல்கிறாங்க, இவருக்கு இந்த பஞ்சு போல் இருக்கார் இல்லையா, இதை நீங்கள் மாற்றலாமா இல்லையா, வேறு ஏதாவது சாயத்தை போட்டு மாற்றலாமா இல்லையா, ஃபஜ் வஜி தனிபு அஸ்வாத், கருப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ஸோ அவர் அதாவது அவன் அழகுபடுத்திக்கலாம், அதுக்கு வெளி விலையேன் இருக்குது, அப்படியே உடணுன்ற அவசியம் கிடையாது, வேறு நேர சாயங்கள் பூசி அவனை இளமையாக காமிச்சிக்கலாம். ஆனால் கருப்பு சாயம் பூசுவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்போ அபு குஹாஃபாங்கிற அந்த நபித்தோழர் வயசானவராக இருந்தாலும் அவர் தாடி பஞ்சு மாதிரி இருக்குது, ரசூலா சொல்கிறாங்க இவருக்கு இந்த வேறு ஏதாவது சாயம் பூசி இவருடைய கலரை சேஞ்ச் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன செய்யலாம், கருநிற சாயம் தவிர்த்து வேறு நிற சாயங்கள் பூசிக்கொள்ளலாம். ஸோ இதை நம்ம எங்கே இதை கொண்டு வரோம்னு சொன்னால், அதிகமான மக்கள் இளமையை விரும்புவார்கள் அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா? முதல்லலாம் வாக்கிங் போகிற மக்கள் ரொம்ப கம்மி, இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு ஃபஜருக்கு போகும்போது பார்க்குறோம் பைக் நிப்பாட்ட இடம் கிடையாது, அந்த அளவுக்கு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் வாக்கிங் போகிறாரு, பார்க்க ஒல்லி குச்சி தோத்துறோம் உடச்சிடலாம் போல், அவரு ஜாகிங் போகிறார், எதை இழைக்க ஓடுறாருன்னு தெரியல. இப்படி யாராக இருந்தாலும் இளமையை விரும்புகிறாங்க, தப்பே கிடையாது. ஆனால் இந்த விரும்புகிற ஒரு காலத்தை நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையா? இது மறுமை நாளுக்கான ஒரு அடையாளம். அடுத்த அடையாளம் என்ன, கசரத்து ஷுஹ், அதிகமான கஞ்சத்தனங்கள் ஏற்படும், அதிகமான கஞ்சன்கள் ஏற்படுவார்கள், அதுதான் சொல்லணும். ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுக்கு உதவுறது, அடுத்தவனை மேலே தூக்கி விடுறது, அடுத்தவனுக்கு வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து காப்பாற்றுறது, இதுதான் மனிதாபிமானம் இல்லையா? இல்லைனா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் யாசகம் கேட்குறாங்க,
அப்படி யாரும் உதவி செய்யலைன்னா அந்த யாசகங்கிற விஷயமே இருக்காது இல்லையா. போகும்போது ஒருத்தன் ஏமாத்துறான்னு கூட நமக்கு தெரியும், இது நம்மகிட்ட கேட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபாய் போட்டு போவான். இப்படி உதவக்கூடிய குணம் நம்ம நிறைய இருந்துச்சு, ஆனால் இப்போ மக்கள்கிட்ட உதவுற குணமே இல்லை அன்பர்களே. தான தர்மமாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு அரவணைச்சு பொருளாதார ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வாடையே இல்லாமல் இந்த சமுதாயம் மாறிடுச்சோன்னு நினைக்கிற அளவிற்கு சுபஹானல்லாஹ் மக்கள் கஞ்சத்தனத்தில் அதிகமாக மூழ்கி இருக்கிறார்கள். அதைத்தான் ரசூல்லா ஒரு முன்னறிவிப்பாக மறுமை நாளுக்கான அடையாளமாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மின் அஷராத்தி ஸாஅ மறுமை நாளுக்கான அடையாளங்கள் ஒன்றுதான், ஐ யலுஹரு ஷுஹ் கஞ்சத்தனம் தோன்றும் வெளிப்படும் அதிகமாக. அதே மாதிரி இன்னும் சொன்னாங்க, இத்த காரபு சமான் காலங்கள் நெருங்கி வருவதை நீங்கள் உணர்வீர்கள், என் குசுல் அமல் அமல்கள் மக்கள்கிட்ட குறைஞ்சிரும், அந்த வரிசையில் வயல் கிஷுஹ மக்கள் அதிகமாக கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். இன்னும் ஒரு அஜிசை பாருங்கள், லா யஸ்தாது அம்ரு இல்லா பிஷித்தா, அதாவது கடுமையான முறையில் தான் பிரச்சனை தீரும். அதாவது ஒரு பிரச்சனை தீரணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு கடுமையான ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும். அதே மாதிரி தான் வலா யஸ்தாது நாஸ் இல்லா ஷஹா, மக்களிடத்தில் இந்த கஞ்சத்தனம் என்பது இன்னும் கடுமையாக மாறிடும், மக்கள் எல்லாரும் கஞ்சர்களாக போயிடுவாங்க. இப்படியான நிகழ்வு என்பது மறுமை நாளுக்கான அடையாளம். இந்த ரமலானுடைய காலங்கள் இருக்கிறதுனால நிறைய தர்மங்கள் செய்யுங்கள் தோழர்களை. இத்த கொன்னார வலோ பிஷக்கை தம்ரா, பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டை நீங்கள் கொடுத்தாவது, பேரிச்சவளத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து தேடிங்கிற சொல்லா சொன்னாங்க. அப்படி நிறைய தர்மம் செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம், நம்ம எதங்க எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய பணம் என்னுடைய மரணிச்சிட்டா பிற சமுதாய மக்களாவது ஒரு ரூபாயை ஒட்டி அனுப்புவாங்க, நமக்கு அது கூட கிடையாது இல்லையா. நான் இந்த கபருக்குள்ளே இருக்கும்போது நான் அல்லாஹுக்காக மார்க்கத்துக்காக மதர்சாவுக்காக பள்ளிவாசலுக்காக ஏழைகளுக்காக இப்படிலாம் செலவு பண்ணனா இல்லையா, இந்த நன்மைகள் தான் எனக்கு கபரிலே வெளிச்சமாக பாலமாக இருக்கும் தோழர்களே தாய்மார்களே. அப்படியான தர்மத்தை அதிகமாக ரசூலா வலியுறுத்துறாங்க. அல்லாஹுடைய கட்டளையும் அது, அல்லாஹுக்காக தாங்கம்மான்னு கேட்கும்போது கொட்டி கொடுத்தாங்களா இல்லையா, கையை சுருக்கிட்டாங்களா. இன்னைக்கு என்னுடைய சமுதாயத்தை பார்க்க முடிகிறது, ஜோபில் இருக்கும் ஆயிரக்கணக்கில் இருக்கும், இருந்தாலும் ஒரு ஏழை கேட்கிறார் நியாயமான ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா இருக்கும், இருந்தாலும் ஜோபில் பார்ப்பார் 50 போடலாமா 100 போடலாமா 50 போடலாமா 5 ரூபாயை போடலாமா, இப்படி தான் யோசிப்பாங்க. ஏன் அந்த யோசிப்பு, அல்லாஹுடைய பாதையில கணக்கில்லாமல் அன்னைக்கு சஹாபாக்கள் கொடுத்தாங்களா இல்லையா, அல்லாஹுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழ்மையை தன வீட்டையும் எழுதி கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்ற லன் தனால் பிர ஹத்தா துன்ஃபிக மிமா துஹிப்பூன், தர்மங்கிறது சும்மா நீங்க கிழிஞ்ச சட்டையும் நீங்க சாப்பிட விரும்பாத பொருளையும் கொடுக்கறது மட்டும் அல்ல, அது தர்மமே அல்ல, அது உதவியே அல்ல. நீங்கள் எதை உங்களுக்கு விரும்புவீர்களோ எதை அதிகமாக நீங்கள் நேசிப்பீர்களோ அதை நீங்க தர்மமா கொடுங்கப்பா, அப்பதான் அதுல அல்லாஹுடைய அருளும் அபிவிருத்தியும் இருக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய வசனத்துக்கு விளக்கமாக. அப்படியானால் உடனே அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே யோசித்தார்கள், தன்னுடைய பைரஹாங்கிற தோட்டம் தான் விருப்பமான ஒரு தோட்டம், அதை அப்படியே அல்லாஹுக்காக கொடுத்தாங்க, தன் உறவுகளுக்காக அதை பாதி எழுதி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அல்லாவுக்காக கொடுங்கன்னு சொன்னால் கஞ்சத்தோணம் ஏன் காசு ஏன் போன எதங்க எடுத்துகிட்டு போக போகிறோம், நைட்டு தூங்குறவன் காலைல எழும்புறதுக்கு அவனால் முடியலை, மரணிச்சு போயிடுறான், பேங்க் ஃபுல்லாக காசு இருக்குது, பீரோ திறந்தா பணம் நகை இருக்கு, ஏதாவது செல்லுபடியாச்சா, ஏதாவது செல்லா காசா போச்சா இல்லையா, திடீர்னு அறிவிச்சாங்கல்ல காசெல்லாம் செல்லாதுன்னு, அது மாதிரி தான் திடீர்னு மரணம் வரும். எவ்வளோ கோடிக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இருந்தாலோ, எவ்வளோ பணங்கள் நீங்கள் சேமித்து வச்சுருந்தாலோ, எவ்வளோ வீடுகளை கட்டி வச்சுருந்தாலோ, எதுவுமே உங்கள் கபருக்கு உதவாது, தள்ளி பைசா உதவாது. அதனால தான் வாழ்கிற காலத்தில் நிறைய தர்மங்கள் செய்யுங்க. உங்களால் ஒரு அனாதையை படிக்க வைக்க முடியாதா, உங்களால் ஒரு ஏழைக்கு வீடு கட்டி தர முடியாதா, பணக்காரங்களை பார்த்து பேசுகிறேன், உங்களால் அல்லாஹ்வுடைய மார்க்க பணி தாவாவுக்காக உங்களை உதவி செய்ய முடியாதா, உடலால் தான் உழைப்பு செய்ய முடியல, அல்லாஹ் பணத்தை கொடுத்துருக்குறானே உங்கள் சாப்பாட்டுக்கும் உங்கள் வசதிக்கும் போக கூடுதலான அமௌண்ட்டை ஏன் அல்லாஹ் கொடுக்குறான், ஏன் கொடுக்குறான், நீ ஏழைக்கு உதவி சரியா இல்லைன்னு பார்க்குறதுக்காக. எல்லாருக்கும் அவங்களுக்கான ரிசுக்கு இருக்கிறது, அந்த ரிசுக்கு எல்லாம் சிலட்ட அதிகமாக கொடுத்துருவான், நீ அடுத்த ஆள் குர்ஆன் நல்லா சொல்லுவான், ஆனால் கொடுக்க மாட்டான், கஞ்சத்தனத்தோடு இருப்பான். அந்த மக்களை தான் நல்லா எச்சரிக்கிறான். திருக்குறானுடைய நிறைய வசனங்கள் உண்டு தொடர், அதில் முக்கிய முக்கியமான வசனத்தை பாருங்கள், ஒமன் யூக்க ஷுஹா நஃப்ஸிஹி ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் தன்னுடைய நஃப்ஸை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, வேணா இந்த கஞ்சத்தனம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது, தன்ட்ட இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்போம்ப்பா, தனக்கு கஷ்டம் என்றாலும் வேற வழியில் அவங்களுக்கு உதவி செய்வோம்ப்பான்னு சொல்லி உதவி செய்றாங்களா இல்லையா, இவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்தை நீங்கள் படிக்க முடியும் தோழர்களே. அப்படி கஞ்சத்தனத்தை விட்டு நாம பாதுகாத்துக் கொள்கிறோமா, இப்படி கஞ்சத்தனம் அதிகமாக வெளிப்படுவது முதல்ல தாவா அல்லாஹ்வுக்காக தாங்கனா கொட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு மக்கள் ரொம்ப குறைஞ்சிட்டான், ரொம்ப ஏழ்மையில ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அது வேற விஷயம், பண தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குது, ஆனாலும் கூட அன்றைய சஹாபாக்கள் தனக்கு இல்லை என்ற நேரத்தில் கொடுத்தாங்களே, அதுதானே தர்மம். இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக தாங்கமானவன உடனே நீ சொல்றது எனக்கு டைட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏப்பா அந்த நேரத்தில் ரசுல்லாவுடைய சஹாபாக்கள் கொடுத்தாங்க, ரசுல்லா கொடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சொல்ற ஒரே வார்த்தை டைட்டு,
அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் நண்பர்களே. உண்மையிலே டைட் இல்லாமல் டைட்டுன்னு தானே அல்லாஹ் ஒருவேளை உண்மையிலே டைட் ஆகிட்டானே என்ன பண்ணுறது? நல்லா செல்வ செழிப்பாக இருக்குது, வந்தவங்களை சமாளித்து அனுப்புறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் உடனே அல்லாஹ் அவனை டைட் ஆக்கிட்டான்னா யார் ஹெல்ப் பண்ண முடியும், யார் உதவி செய்ய முடியும்? தோழர்களே, வார்த்தைகளை பார்த்து அளந்து பேசுங்கள், பயன்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தர்மங்களை கொடு, ஜக்காத்தை கொடு. ரமலான காலங்கள் ஜக்காத்துன்னா இன்னானே தெரியாமல் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஜக்காத் அப்படின்னா என்ன ஆலிம் சொல்லுங்க என்று பேசுகிற அளவுக்கு தான் இன்றைய சமுதாய மக்களுடைய நிலைப்பாட்டை என்னால் பார்க்க முடிகிறது. ஜக்காத்தாக இருக்கட்டும், ஜக்காத்தா ஐயோ இவ்வளோ கொடுக்கணுமா, நகைக்கு இவ்வளவா, ஏன் மனிதன் நகை போட்டு நான் ஏன் கொடுக்கணும் என்று எல்லாத்துக்கும் விதண்டாவாதம் பேச்சுக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்திருந்தால் ஒரு ரூபாயை நம்மளால் சம்பாதிச்சிருக்க முடியுமா? நான் கேட்குறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் காசு வாங்குறேன், நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், நான் வேர்வை செஞ்சு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்திருந்தால் உலகமே திரண்டு வந்தாலும் உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாத அன்பர்களே, தோழர்களே, அப்படியான நிலை நமக்கு எல்லாம் தந்தும் கூட கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தால் அது மறுமை நாளுக்கான அடையாளத்திலே ஒன்று. இருந்தால் நம் ஈமானையே பழுது பார்த்து விடும். தோழர்களே, பெருமானார் சொல்லக்கூடிய இன்னொரு அதிசய கேளுங்கள். ஜாபிர் அலியல்லான் அறிவிக்கிறார்கள், அதாவது இத்த கொல்லுமே அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அநியாயங்கள் மறுமையுடைய இருளாக வரும், ஒத்த குஷுஹ கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள். தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஞ்சத்தனம் தான் அகலக மண் காண கபுலக்கும், உங்களுக்கு முன் சென்ற மக்களை அழித்ததே, முன் சென்ற மக்களை இல்லாமல் ஆக்கியதே இந்த கஞ்சத்தனம் என்கிற ஒரு குணம் தான். இது உங்களுக்கு வேண்டாம் மக்களே. அதனால் அவங்க ஹலாலானதையும் ஹராமாக்குனாங்க, அல்லாஹ் தடுத்ததை வழியெல்லாம் போனாங்க, எல்லா பாவத்தில் மூழ்கி தங்களையே அழித்து கொண்டார்கள். இந்த கஞ்சத்தனம் உங்களுக்கு வேண்டாம் மக்களே என்று அல்லாஹுடைய ரசூல் எச்சரித்த ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்படி தர்மங்களை அதிகமாக வளருங்க, முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் செய்யுங்க. கஞ்சத்தனம் அதாவது இன்னைக்கு குடும்பத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டான் சில பேர். குடும்பத்துக்கு மனைவிக்கு ஒரு கவலை உணவு நீ ஊற்றியா அது தர்மம்னு இஸ்லாம் சொல்லுது. குடும்பத்துக்கு நீ செய்யக்கூடிய அந்த செலவு இருக்கு இல்லையா, இதுவும் தர்மத்தினுடைய கூலி. ஒன்றில் உங்கள் அம்மாவுக்கு நீ புடவை வாங்கி கொடுக்குறீங்க, அதனால் தாய் அரவணைச்சவங்க நன்மையும் கிடைக்கிது, தர்மம் செஞ்ச நன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். இப்படி குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செலவுகள் கூட தர்மம். ஆனால் இன்றைக்கி சில பேர் கஞ்சானுங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்கும் செலவு பண்ண மாட்டாமல் ஏன் காசு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம் அது விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாப்பாக திடீர் ஒரு நாள் இல்லாமல் ஆயிரும். அதுதான் நான்னா இல்லாமல் ஆயிருமா இல்லையா? எனவே தயவு செய்து இந்த கஞ்சத்தனம் என்கிற குணத்தை வேரோட கீழ் எறியுங்கள். இறைவன் கொடுத்த செல்வத்தை அவனுக்கான வழியில் தாராளமாக செலவு செய்யுங்கள், வீண் விரையும் செய்துவிடக்கூடாது. இது ஒரு வகையான அடையாளம். அடுத்த அடையாளம் என்ன? பெருமானார் சொன்னார்கள், கசரத்து திஜாரா, நிறைய வியாபாரங்கள் உருவாகும். முதல்ல வியாபாரம் என்ன? அரிசி பருப்பை விற்பாங்க, நகையை விற்பாங்க, இது மாதிரி ஒன்று ரெண்டு வியாபாரங்கள் தான் இன்னைக்கு வியாபாரங்கிற பேரில் எவ்வளவு வெரைட்டிஸ் வகைகள் அதிகமாகிருக்கு. இது மறுமை நாளுக்கான அடையாளம். பெருமானார் சொன்னார்கள், அதாவது அப்துல்லா இபின் மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பயன எதையா ரசூல்லா சொன்னாங்க, மறுமை நாள் என்பது ஏற்படாது, இந்த நிகழ்வுகள் வந்தால் தான் ஏற்படுனாங்க. அது என்னென்ன? தஸ்லீமுல் ஹாஸா, குறிப்பிட்டவருக்கு மட்டுமே சலாம் சொல்கிறது. அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். மேலும் என்னது? வியாபாரங்கள் அதிகமாக பெருக்கிறது. இந்த அளவுக்கு ஹத்தா துஷாரிக்குல் மராத்து ஜௌஜஹா ஃபி திஜாரா, கணவனுடைய வியாபாரத்தில் மனைவியும் பார்ட்னர் ஆயிடுவா, அந்த அளவுக்கு வியாபாரம் மலிந்து பெருகி வழிய ஆரம்பிக்கும். இப்படியான நிகழ்வுகள் வந்தால் அது மறுமை நாளுக்கான அடையாளம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி நசையில் வரக்கூடிய ஒரு அறிவு பாருங்களேன், இன்னமின் அஷ்ராத்திஸா, மறுமை நாளுக்கான அடையாளங்கள் ஒன்று தான், ஐ எஃப்ஷுல் மாலவ எக்ஸுர், பணங்கள் விரிவாக இருக்கும், ரொம்ப அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும், அது ரொம்ப அதிகமாக போகும், தஃப்ஷு திஜாரா, வியாபார முறைகளும் அதிகமாக காணப்படும். இது மறுமை நாளுக்கான அடையாளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நிறைய வியாபாரம் நீ பார்க்குறோம், அதாவது ஸ்டோன் வியாபாரங்கிறாங்க, கல், அதாவது இன்னும் நகையிலேயே வெரைட்டியான வியாபாரம் உண்டு, நிலத்தில் அதிகமான வியாபாரங்கள் உண்டு, அது மட்டும் இல்லாமல் வேறு விதமான வியாபாரங்கள், விதவிதமான வியாபாரங்கள், இப்படி நிறைய வியாபாரங்கள் மலிந்து காணப்படுது. ஸோ இது என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கிறது நம்ம கண்ணில் பார்க்குறோமா? இல்லை ரசூலா சொன்னதானப்பா, இது கணவனுடைய வியாபாரத்தை மனைவி போட்டி போடுவா, அந்த அளவு யார் எடுத்தாலும் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, நான் அது பண்ணுறேன், யார் எடுத்தாலும் பிஸ்னஸ், பல வகையான பிஸ்னஸ் இருக்குது. ரசூலா மார்க்கம் அனுமதிச்சு நம்ம செய்யணும், அது வேறு. ஆனால் பல வகையான பிஸ்னஸ் அதிகமாக இருக்கா இல்லையா, கூடுதலாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் மறுமை நாளுக்கான அடையாளம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன, இப்படி வியாபாரங்கள் அதிகமாகிறதுனால நம்ம இந்த காசு பணத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. காசு பணங்கிறது அது நமக்கு தேவையானதாக இருக்கணும், அதில் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யத்தான் கொடுத்துருக்கானே தவிர அந்த பணம் என்கிற போதையில் போய் விழுந்துடக்கூடாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது, பணம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நியமத்,
அதை அல்லாவுக்காக நீங்கள் பயன்படுத்தணும். அதை விட்டுவிட்டு அந்த பணத்தையே அடைவதற்காக ரப்பையே நீங்கள் மறந்தால், ரப்பை தொலை மறந்தால், ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்தால், ஹராமோ ஹலாலோ எனக்கு பணம் கிடைச்சா போதும், அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கிறதோ இல்லையோ எனக்கு பணம் கிடைச்சா போதும், அடுத்தவன் காசை பறிச்சனோ இல்லையோ எனக்கு பணம் கிடைச்சா போதும், இப்படி இருந்தால் அல் ஹாக்கு முத்த காசுரு, அல் ஹாக்கு முத்த காசுரு ஹத்தா ஸுருதுமுல் மகாபீர். அல்லாஹுடைய ஆயத் இப்படிதான் மனுஷன் இருப்பான். இது யதார்த்தம் தான். ரெண்டு உகது மலையில தங்க இருந்தாலும் இன்னும் தங்க வேணும்னு அவன், 10 கார் இருந்தாலும் இன்னும் எனக்கு 2 கார் வேணும்னு ஆசைப்படுவான். அது எப்போ வரைக்கும்? அல்லாஹ்க்கு முத்த காசுரு ஹத்தா ஸுருதுமுல் மகாபீர். கபர் குழியில போய் வாயில மண்ணை போடுற வரைக்கும் எல்லாருக்கும் பணத்துடைய ஆசை இருக்கும். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும், அல்லாஹ்மே சத்தியமாக ஏழ்மையை நான் உங்கள் மீது பயப்படவில்லை தோழர்களே, வலாக்கின்னி அக்ஷா அலைக்கும் அன் துபுசத்த துன்யா அலைக்கும் கமா புசித்தத் அலாமன் கான கபுலக்கும். உங்களுக்கு முன் சென்ற மக்கள் பண போதையில விழுந்தார்களே, பண ஆசையில விழுந்து தன்னையே அழித்துக் கொண்டார்களே, அதுபோல நீங்களும் அழிந்து போய் விடுவீர்களோ என்ற அந்த பணத்தை நினைத்து நான் பயப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வியாபாரங்கள் பெருக பெருக, பணப்புழக்கங்கள் அதிகமாக அதிகமாக, ஏமாத்தலாமா அல்லது வட்டி வாங்கிக்கலாமா அல்லது ஹராமாவில் போலாமா, இப்படியே எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணங்கிற அந்த விஷயத்துல மூழ்கி அவன் தன்னுடைய மார்க்கத்தையே தொலைக்கிற காலகட்டத்தில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அதைத்தான் பெருமானார் செல்லும் பல சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்தார்கள். வியாபாரங்கள் பெருகும், பணப்புழக்கங்கள் அதிகமாகும், அது மறுமை நாளுக்கான அடையாளம். ஈமான் கொண்டவர்களை பொறுத்த வரையில் அந்த பணங்களை ஹலாலாக சம்பாதிப்பார்கள், ஹலாலாக செலவு செய்வார்கள், ஒரு காலம் பணத்துக்கு அடிமையாகிவிட மாட்டார்கள். அப்படியான குணத்தோடு நாம் இருப்போம். இது மறுமை நாளுக்கான ஒரு அடையாளம். அடுத்த அடையாளம் என்ன? கஸ்ரத்து ஸலாசில், அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும். இது மறுமை நாளுக்கான அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், லா தகுமுஸ் ஸாஅ ஹத்தா தக்ஸுரு ஸலாசிலு, மறுமை நாள் என்பது ஏற்படாது, அதிகமான பூகம்பங்கள் நிகழ்ந்தாலே ஒழிய. இன்னொரு இடத்திலே பெருமானார் சொன்னார்கள், வ பைன யதை ஸாஅ மௌதானி ஷதீத், அதாவது மறுமை நாள் என்பது ஏற்படாது, எந்த அளவுக்கு கடுமையான பெரும் மரணங்கள் ஏற்படும், வ பஅதஹு அதற்கு பின்னால் சனவாத்து ஸலாசில், சில ஆண்டுகள் தொடர்ச்சியாக பூகம்பங்களாக ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில ஹதீஸ பாருங்களேன். அதாவது பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூகம்பங்கள் என்பது இப்போ நடக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த பூகம்பங்கள் எல்லாம் மறுமை நாளுக்கு நெருக்கத்தில் தான் அது வரும், அதனால அது அப்போ நடக்கக்கூடிய அடையாளம் தான் சொல்லி நிறைய இமாம்கள் வாதிடுறாங்க. இருந்தாலும் கூட நம்முடைய மனசில் ஆழமாக அழுத்தமாக பதியக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நம்ம நிறைய பூகம்பங்களை பார்த்துக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கு என்ன சொல்கிறாங்க, பூமி நிறைய மலைகளை அப்படியே மலைகள் எதுக்கு எல்லாம் வச்சுருக்கிறான், அந்த பூமியை வந்து எப்படி பேப்பர் வந்து பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட்டோ, அதுபோல் பூமி அதோடைய சக்தி இழக்காமல் இருக்கிறது தான் மலைகளை அங்கங்கே எல்லாம் நிறுவி வச்சுருக்கான். அப்போ இவன் மலையை தோண்டி தோண்டி என்ன செய்கிறான், டைல்ஸ் எடுக்கிறான், பாறை எடு பாறையை உடச்சி அதை இதாக்குறான். மனுஷன் அப்படி அப்படி உருவி உருவி எடுக்க எடுக்க பூமி அதோடைய சக்தியை இழந்து வருகிறது. இதனால் என்ன ஆகுது? நிறைய பூகம்பங்கள் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பூகம்பங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அதை ஹெட்டிங் நியூஸில் போடுவாங்க, பூகம்பம் நிகழ்ந்தது இத்தனை அளவுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சில நாடுகளில் அந்தமான் சமீபத்தில் போயிருந்தோம், அங்கே சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், இங்கே எப்போ பார்த்தாலும் இங்கே பூகம்பம் தாங்க இருக்கும், பூகம்பத்துக்கு நாங்கள் பயப்படவே மாட்டோம், எப்போ தான் நடந்துக்கிட்டே தான் அது இருக்கும், அது பாட்டு அது வேலை பண்ணது நாங்கள் விட்டுருவோம், அதாவது கேஷுவலாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி எந்த இடங்கள் போனாலும் இந்த பூகம்பங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அறிவிப்பாகவே நாம் பார்க்குறோம். இது மறுமை நாளுக்கான அடையாளத்தில் ஒன்றாக அது இருக்கிறது. பெருமானார் சொன்ன இன்னொரு செய்தி பாருங்களேன், அதாவது என்ன சொன்னாங்க, கல் தனத்தி சலாசில் ஒல் பலாயா ஒல் ஒமோருல் அழிலாம், அதாவது பின்னால் சில காலங்கள் வரும், அதிகமான நிலநடுக்கத்தை நீங்கள் நெருங்குவீர்கள், அடைவீர்கள், நிறைய முசீபத்துகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அதாவது இப்னு ஹவாலா அப்படிங்கிற சஹாபியுடைய வாலா ஹாத்திமி தோள்பட்டையில் ஒரு கையை வச்சுட்டு தலைமை என்ன செய்கிறாங்க, அவனு இன்னொரு கையை வைக்கிறாங்க, வச்சுட்டு தோழரே நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், பின்னால் ஒரு காலம் வரும், நிறைய அதாவது பூகம்பங்கள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும், நிறைய பெரிய பெரிய சமாச்சாரங்கள் நடக்கும், ஒசாத்து யௌமைதீன் அக்ரபு இலன் நாசி மின் எதை ஹாதிஹி மின் ராசிக்க, உன் தலையும் என் கை எங்கே இருக்குது, தலை மேலே கை இருக்கு, நான் எப்படிங்க இருக்கோம், கொஞ்சமாக கேப் இருக்குமா, அப்படிதானே. அந்த அளவிற்கு சட்டென்று மறுமை நாள் ஏற்பட்டுரும், மறுமை நாள் அவ்வளோ கிட்ட இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சஹாபியை கூப்பிட்டு அவர் தலை மேலே கையை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
தம்பி, பின்னாடி சில காலங்கள்லாம் வரும், நிறைய பூகம்பங்கள், பெரிய பெரிய அழிவுகள்லாம் ஏற்படும். இது எந்த அந்த அழிவுகள்லாம் வந்துடுச்சுன்னா மறுமை நாள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும்னா, நான் உன் கை உன் தலை மேலே கை வச்சுருக்கேன்ல, எவ்வளோ நெருக்கத்தில் உன் தலையும் கை இருக்குது, கேப்பே இல்லை, அவ்வளவு நெருக்கத்தில் மறுமை நாள் என்பது வந்துடும், ரொம்ப சமீபமாகவே இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸையும் என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு ஹவாலா ரலியுல்லான் அவங்களே என்ன செய்கிறாங்க, அறிவிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னொரு அடையாளத்தை என்ன செஞ்சிருவோம், நம்ம பார்த்துருவோம். என்ன அடையாளம், பெருமானார் டைம் முடிஞ்சிருச்சோ, சரி அல்ஹம்துலில்லா. அதாவது அடுத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னும் சில நிறைய அடையாளங்கள், ஏறத்தாழ நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்க அடையாளங்கள்லையே மேக்சிமம் ஹாஃப் பாதியை தான் பார்த்துருக்கோம், இன்னும் பாதி பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து பெரிய சில 10 அடையாளங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, ரொம்ப ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் தான் இந்த தலைப்பு இன்னும் சூடு பிடிக்க போகுது அல்லாஹ்வுடைய கிருபையினால. இன்னும் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் நீங்கள் கேளுங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய ஈமானை பலகீனப்படுகிற மாதிரி நம்ம ஆக்கி கொள்ளக்கூடாது, ஷைத்தானுக்கு வேலை வச்சிடவே கூடாது, அவனை அடித்து விரட்டக்கூடிய காலத்தில் நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த சாயம் பூசுகிற மேட்டராக இருக்கட்டும், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு மறுமை நாளுக்கான அடையாளம். அதாவது இளமையானவர்கள், அதாவது வயோதிகர்கள் இளமையான ஒரு தோற்றத்தை விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன ஒரு விஷயங்கள், நிறைய பூகம்பங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே ரசூல் அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அடையாளமாக இருக்கிறது. இனி அடுத்தடுத்த அடையாளங்கள் வர இருக்கிறது அன்பர்களே. எனவே நிறைய நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹுடைய ரசூல் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி இன்றைய தலைப்பை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸபரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது முதல் மோதலில் ஏற்பட வேண்டும். பொறுமைங்கிற மிக முக்கியமான ஒரு பண்புங்க. ஏன்னா ரமலானுடைய காலங்களில் அந்த பண்பை தான் நம்மள்ட்ட அல்லாஹ் அதிகமாக எதிர்பார்க்குறான், விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு என்ன இழப்புகள் துன்பங்கள் ஏற்பட்டாலும், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிற உடனே அல்லாஹ்வை நாம் நினைத்து சபுராக அப்படியே அதை அமைதிப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த பொறுமை என்பது முதல் அட்டாக்ல, ஒரு துன்பமான விஷயங்கள் நடக்குதா அந்த ஸ்பாட்டில், அல்லாவே நான் உன பொறுத்து கொள்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், என் அமைதிப்படுத்தின அந்த சைலண்ட்டுக்கு போயிடுறீங்க பார்த்தீங்களா, இதைத்தான் அல்லாஹ் நம்மகிட்ட விரும்புகிறான். இப்படியா நல்ல குணத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் மன அழுத்தம் இருக்காது, டென்ஷன் இருக்காது, யாரும் எரிஞ்சு விழமாட்டோம், மனைவி மக்கள்கிட்ட டார்ச்சர் அவங்க கோபத்தை வெளிப்படுத்தி அவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம். இப்படியா நல்ல பண பண்புக்கு நம்ம ஆளாயிருவோம். எப்போ பொறுமை என்கிற குணம் இருக்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம் பொறுமை பொறுமைன்னு, அந்த ஸ்பாட் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சவால். எனவே இந்த ரமலானில் முடிவெடுப்போம். அல்லாஹ் ரசூலும் அதிகமாக வலியுறுத்திய பண்பு அதிகமாக நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அதை அதிகமாக நம்ம பேணுவோம். அந்த குணத்தை நமக்கு அல்லாஹ் தருவான். இந்த அடையாளங்கள் மூலமாக வறுமையினுடைய பயத்தை நமக்கு இன்னும் இன்னும் அல்லாஹ் அதிகமாக்கி சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு வாழ்கிற மக்களாக, வறுமையில் நரக படுகொலைக்கு இரையாகிவிடக்கூடாது என்கிற அந்த ஏக்கத்தையும் கலக்கத்தையும் அந்த துடிதுடிப்பையும் அல்லாஹ் இன்னும் நமக்கு அதிகமாக்கி சுவனத்தை லட்சியமாக கொண்டு வாழ்கிற நல்லதொரு அடியார்களாக என்னையும் உங்களையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.